எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கார்டனிங்கு புதுசாக இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது மணத்தக்காளி கீரை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மாதிரியான உரம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வீட்டு தோட்டத்தில் இருக்க மிளகு தக்காளி செடி தாங்க. பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவ்வளோ அடர்த்தியாக படர்ந்துருக்கு, ஏதாவது கடையிலேருந்து தான் விதை வாங்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதாங்க இல்லை. இதுக்கு விதைன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்லேருந்து ஒரு 2 கட்டு கீரை வாங்கிட்டு வந்தோங்க. அதுலேருந்து டெவலப் பண்ணது தான் இந்தளவுக்கு நமக்கு செடி வந்திருக்கு. இதே மிளகு தக்காளி செடியை நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்துலாங்க. அதாவது ஒரு 10 தண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நிலையில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 தண்டில் ஒரு 4-5 நாள் நல்லா வளர்ந்துருது. இதுவே நம்ம வெயிலில் வச்சோம்னா 10ல் 1 தான் தொலைஞ்சு வரும், மற்றது எல்லாமே காஞ்சி போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தி ரெடி பண்ணும் அப்படின்னா கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்துனா கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால தான் விதை மூலமாக போட்டு விட்டோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். அதை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னா மார்க்கெட்லேருந்து ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தலையை மட்டும் பொறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. மீதம் இருக்க அந்த குச்சி அந்த காயெல்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா, நான் அப்படியே அதை ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டேன். அந்த க்ரீன் கலரில் இருக்கு தெரியுதுங்களா அந்த காய், அது என்ன ஆகும்னா ஒரு வாரம் அப்படியே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதுவும் பர்பிள் கலரில் மாறி நமக்கு விதைக்கு ரெடி ஆகிடும். நம்ம அந்த காயை குச்சியோடவே விட்டுறனால இந்த அளவுக்கு பர்பிள் ஆகிடுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக எல்லா விதையும் போடுற மாதிரி ஒரு குழி பறித்து அதில் வந்து போட்டுற வேண்டிதான். இப்போ ஒரு காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 விதைனாலும் இருக்குங்க. இப்போ நம்ம விதையெல்லாம் ஒரே இடத்துலேயே போட்டோன்னா நாற்று மாதிரி வந்துடுங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இதுலேயே நிறையா சின்ன செடியும் இருக்குங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் நான் விதை போட்டேன். ஆனால் இது மட்டும் சின்னதாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து சன்லைட் படாததுனால தாங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா சின்னதாக இருக்கிறதும் சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும். இதில் ஒரு 2-3 செடி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட்டில் நட்டு வைக்க போகிறேங்க. நீங்கள் நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியெல்லாம் அப்படியே வாடன மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விட விட நல்லா தளைஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த செடியில் பாருங்கங்க எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த ஒரு செடி இருந்தாவே போதுங்க. இதில் வர அந்த காயிலேயே நம்ம பழம் எடுத்து விதையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திக்கே இந்த ஒரு செடி போதுன்னு சொல்லலாம். இந்த செடி மட்டும் நல்லா வளர வளர கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா அடர்த்தியாக துளிர்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் இந்த செடிகளுக்கு நைட்ரஜன் அதிகமாக இருக்க எந்த உரமாக இருந்தாலும் கொடுக்கலாங்க. சாணிக்குப்பை கொடுக்கலாம், இல்லைன்றப்ப களை செடிகளை வச்சு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம கொடுத்துட்டு வரலாங்க. இந்த மாதிரியான செடிகளுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்தோன்னா மாவு பூச்சி தொல்லை, அதுக்கப்புறம் இலைப்பேன், இது ரெண்டு தாங்க மோஸ்ட்லி வரும். என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இலையவோ இல்லை அந்த தண்டையோ கிள்ளி போட்டுருங்கங்க. கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி தெளித்து விட்டுட்டிங்கன்னா மற்ற செடிகளுக்கும் பரவாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.